உனக்கு 50 ரூபா தர, போய் படுத்த பார். ஐயா என்ன கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி, இல்ல 28 வயசு ஆகியும் வேட்டி கட்டுற இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல தாங்க, எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா, என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா, நல்ல வேலை கண்ட கழுதை போய் பாத்துருப்ப. நல்ல படம், படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். நிறுத்துறா, ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற? இருக்க இருக்க இருக்க, நான் சொல்ற கிழங்கு இருக்க, நான் சொல்ற கிழங்கு. அதுல நடிகர் தங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர் விஷயா தானே சோடி? ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கல நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. அங்க என்ன பச்சிருக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தா என்ன கேனியனடா? இல்லையா. டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதா? தங்கப்பதக்கம்ங்க தங்கப்பதக்கம் எப்படி தெரியுமா? வெளிய சொல்லக்கூடாது. இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போலா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது அத்தை மாதிரி தமிழ சத்தியம். சரி போமா, தங்கப்ப தக்கம் எனக்கே சொல்லித்தரா. போஸ்டர் அடிச்ச முட்டாளா. சொன்ன சரியா இருக்குமோ? சொல்ல மாட்டேன், வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கடுத்த அளவுக்கு பொழைச்சு வச்சாருங்கய்யா. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கறத விட்டுவிட்டு போயிருவேன். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கைய மாட்டி விட்டுட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல் எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கூட என்னது பாம்ப கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கேன். எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா.
அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளேயே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டல? இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன்டா. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா. அப்பாவுக்கு வேளா வேளைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம். சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சை கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா படுறான். தங்கப்பத்தக்கம் ரொம்ப ஏத்தம் தான் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன், இல்லாட்டி கூறு போட்டுருவேன். அம்மா இதுக்கு எப்படி கூப்பிடுவேன்? கூப்பிடுவேன் மாமா. அப்படி கூப்பிடு. அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை, உனக்கு அழகு. அம்மா முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன எது கூப்பிட்ட சொல்லு. அது வந்து மாமா, வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. குடுக்கற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலிய பாக்கணும். வயல்ல சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். இது நான் கொத்த தெரியாதோனா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்முட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி போடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பாக்காம வெளிய போய் பத்து காசு சம்பாதிச்சுட்டு வாங்க பாப்போம். ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தனா, நான் கேட்டது நீ குடுப்பியா? என்ன கேப்பாரு? உன்ன வெளிய வர சொல்லுவாரு, இல்லன்னா முத்தம் கேப்பாரு, இல்லன்னா கட்டிப்பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தையே காணு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தானே சொல்ற.
யோசிச்சுதான் மாமா சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்ப போட்டு தூக்கலா காரத்தை போட்டு கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா கொடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேப்பாருன்னு நினைச்சேன். தின்னுருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தன், பந்தயத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். போடுங்க ஏங்க, எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுற? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு, வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு தலை கள்ள கள்ள இருக்கீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது? அதான் பார்த்து, வேற எவனால அந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பாக்க? ஏங்க, அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படினா வேலை பார்த்தேன் தூங்கிக்கிந்தல்ல. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்குதான் ஊரு ஊரா போற எவனும் தரமாடுகிறான்ல. கேட்டா முன் ஜாமீன் குடு, பின் ஜாமீன் குடு, சைடு ஜாமீன் குடுங்கிறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு, உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். சரி, அங்க பார். என்னடா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல்ல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. போ கிளம்பு. டேய், எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேலைங்க சாமி. ஏண்டா, உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா? இல்லைங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? அப்படி இல்லாத அனாதன் சாமி, ஒருவேளை சோத்து கூட வழி இல்லை. சரி சரி, நான் உனக்கு வேலை போடுத்துறேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா, மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி, அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா, நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அதை நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா.